கையளவு இதயமும் அதில் கடலளவு ஈரமும் கொண்ட என் சமகால தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கங்கள். அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பிடக்கில பல்ப் எரியும்ல. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு காஸ்ட்லியான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போறோம். அது என்ன காஸ்ட்லியான எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிதானே கேக்குறீங்க? தங்க காசு, வெள்ளி டம்ளர், இதை வச்சுதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க செய்ய போறோம். ஆக்சுவலா இந்த வீடியோக்கு காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்க. பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, முடியல முடியல. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபேமஸ் ஜுவல்லரியில வந்து ரொம்ப ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. ஸோ ஆமாங்க, இந்த லலிதா ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70 கிராம் தங்கம் வாங்கியிருக்காங்க அந்த நெக்லஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு புகார்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு பதில் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 20 கிராமுக்கு வந்து கோல்டு காயினை கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டேன். ஆட்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 50 100 இல்லைங்க 1000 கணக்கில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு ரெண்டே ரீசன் தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 916 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டாக இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி கலப்படம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசன்னால தான் உங்களுக்கு அந்த 1000 கணக்கில் வந்து பார்த்தோம்னாக்கா வித்தியாசம் கொடுக்க முடியும். ஸோ 916 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 91.6 அளவுக்கு கோல்டு இருக்கும், ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலப்பாங்க. பட் அந்த மாதிரி கம்மியாக கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோல்டு எடுத்துட்டு அதில் கலப்படம் அதிகமாக கலந்துருவாங்க, இதுதான் ரீசனாக இருக்கும். ஸோ வாங்கும் போது 916 இருக்கா, ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பார்க்குறேன் பார்க்குறேன், தங்க காசு எடுத்துக்கலாம், தென் வெள்ளி காசு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற 2 ருபீஸ் காயின், ஓகே, அதுக்கப்புறமா ஒரு அயன் வாஷர், அதாவது இரும்பு வாஷர், தென் வந்து பார்த்தோம்னாக்கா அலுமினியம். ஓகே, ஸோ 5 மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்து மேலேயும் நான் ஐஸ் கட்டி வைக்கிறேன். ஸோ இப்போ எப்படி மெல்ட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, ஐஸ் கட்டியை பார்த்தா உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் மேலே இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி தான் நான் லாஸ்ட்டாக வச்சுது, அதாவது அந்த வெள்ளி டம்ளருக்கு மேலே கூடிய ஐஸ் கட்டி தான் லாஸ்ட்டாக வச்சுது. ஓகேங்களா? ஸோ அதே டைமில் வச்சது தான் இந்த அலுமினியம். ஓகே, ஸோ அப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுமினியம் மேலே வச்ச ஐஸை விட இந்த ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக கரைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இதுதான் நான் லாஸ்ட்டாக வச்ச ஐஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக கரைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சதே வந்து பார்த்தோம்னா இந்த கோல்டு மேலே கூடிய ஐஸ் தான். ஸோ இந்த ஐஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, சில்வர் மேலே, அதாவது வெள்ளி மேலே வச்சிருக்க ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரைஞ்சிருக்கு பாருங்க. இந்த திக்னஸ்க்கும் இந்த திக்னஸ்க்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு அறிவோ அறிவு. இந்த ஐஸ் கட்டி சீக்கிரமாக கரைக்கிறது ரீசன் என்ன தெரியுங்களா? இந்த வெள்ளி எப்பவுமே வந்து பார்த்தோம்னா ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழே வரலையே. அதாவது வெப்பத்தை சீக்கிரமாக கடத்தும் அப்படின்வாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இதில் எங்கடா வெப்பம் இருக்குது கடத்துறதுக்கு அப்படின்ட்டு. நம்மளை சுற்றி இருக்க பார்த்தீங்களா அந்த வெப்பம், அந்த வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது இழுத்து அந்த ஐஸ்க்கு தள்ளுறதுனால ஐஸ் சீக்கிரமாக உருவுது. கம்பேரிங் டு அந்த கோல்டு, சில்வர், அயன், அலுமினியம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வெள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெப்பத்தை அதிகமாக இழுத்து இதை வந்து பார்த்தோம்னாக்கா ஐஸை உருக்கு வைக்குது அப்படின்றது தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸ். உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷின், இந்த வெள்ளி கிளாஸை ஃப்ரீசருக்குள்ளோ ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட கொஷின் உண்மையாகவே இது நடக்குமா அப்படின்ட்டுன்னு இதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பட் அவங்க ஒரு நைட் தான் சொன்னாங்க, நம்ம 24 ஹவர்ஸ் இருப்போமா? ஐ திங்க் இப்போ டைம் ஒரு 8 o'clock இருக்கும், நாளைக்கு மார்னிங் ஒரு 8 o'clock இது என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாமா? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, இந்த வெள்ளி இந்த தங்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் இல்லை, அதனால எடுத்து செஞ்சுட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா.
ஓகே. ஸோ இன்கேஸ் இதை பார்த்தாங்க அப்படின்னா கழுவி கழுவி ஊற்றலாம். ஏன் எதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு நம்ம பண்ணலை அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால நீங்கள் கேட்கறதுல எதெல்லாம் என்னால் முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, இது என்ன மாதிரி நிலமையில் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு எனக்கும் உங்களை மாதிரி ஆவலாக இருக்குது. ஸோ எடுத்து பார்த்தா இதில் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆமாம், எதுவுமே ஆகலை. ஸோ நீங்களே பாருங்களேன். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் விடலை, உடையலை, ஓட்டை ஆகலை. அதில் என்னடா தேடுகிறாய், அதில் என்ன தேடுகிறாய்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளாஸ் எதுவுமே ஆகவே இல்லை, அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ரிஸ்க் எடுத்து தான் அந்த கிளாஸ் நான் வச்சேன். ஸோ ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் கேட்டிங்களே அப்படின்றதுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக நான் அது ரிஸ்க் எடுத்து வச்சேன். அவங்க சொன்னது ஒரு நைட் வச்சாலே வந்து பார்த்தோம்னாக்கா அது வீட்டில் விட்ட போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் 24 ஹவர்ஸ் வச்சு பார்த்தேன், பட் எதுவுமே ஆகவே இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி ஆனதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ரீசன் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். தென் இந்த வெள்ளியுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னாக்கா, ஹீட்டை உள்ள எழுத்துக்கிறதுக்கு உண்டான விஷயம்தான் அந்த வெள்ளியுடைய தன்மையே. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஒரு சில வந்து பார்த்தா ஹீட் பாடியாக இருப்பாங்க. வெள்ளி நம்ம உடம்புல போட்டோம் அப்படின்னாலே கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை உள்ள எழுத்துக்கிறதுக்கான மொத்த கெப்பாசிட்டி இந்த வெள்ளிக்கு இருக்கு. பட் ஃப்ரீசரில் வைக்கிறதுனால அந்த திக்னஸ், அதாவது இந்த கிளாஸோடைய திக்னஸ் கம்மியாக இருந்திருக்கலாம். அந்த ரீசன்னால ஹீட்டை உள்ளே இழுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரீசரில் கிடையாது. ஸோ ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சின்லெஸ் தான். ஸோ அந்த ரீசன்னால ரிவர்ஸ் ப்ராசஸ்னால அது வந்து பார்த்தோம்னாக்கா உடஞ்சிருக்கலாம், இல்லை வீரில் விட்டுருக்கலாம். பட் நானும் இதை உடஞ்சிருக்கும், ஓட்டையாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஓட்டே ஆகலை. ஸோ கமெண்ட் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா, இதை செஞ்சு பார்த்து உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய ரிசல்ட்டை சொன்னோம்ல, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாய்ப்பில்ல ராஜா, இங்கே வாய்ப்பு இல்லைன்னா சொல்லாதீங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல், பாய். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. அது என்னடா காஸ்ட்லி அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, வெள்ளி காசு, தென் தங்க டம்ளர்லாம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் தோணுதோ அந்த வீடியோவை நீங்கள் போடுங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா.